வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாய்ப்பால் சம்பந்தமா நம்ம சேனல்ல பல விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்கலாமா, சில மதர்ஸ்க்கு பால் தண்ணி மாதிரி வருதுன்னு சொல்றாங்களே இது என்ன மேட்ரு, கட்டின பால் வந்து புளிச்சிரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது என்னது, அப்புறம் குழந்தைங்களோட ஃபீடிங் பேட்டர்ன் பத்தி ஒரு சின்ன விஷயம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போட மெடிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனான ஒரு சந்தேகம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு படுத்துட்டு நம்ம ஃபீட் பண்ணலாமா டாக்டர் எப்படிங்கிறது தான். இதை பெரும்பாலான மதர்ஸ் எங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா கேட்டா ஒருவேளை நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. இல்ல பை சான்ஸ் நீங்க உங்க டாக்டர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கூட, ஐயோ படுத்துட்டுலாம் ஃபீட் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு பிரச்சனை பொறப்போயிரும், காது இன்ஃபெக்ஷன் வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கூட பெரும்பாலான தாய்மார்கள் படுத்துட்டு தான் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனையில இது வந்திருக்காது. ஸோ இந்த சந்தேகத்துக்கு இந்த வீடியோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். பேசிக்கலி படுத்துட்டு ஃபீட் பண்றதுனால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா, படுத்துட்டு ஃபீட் பண்ணா குழந்தைக்கு பொறப்போயிரும், குழந்தைக்கு காது இன்ஃபெக்ஷன் வந்துடும், இதெல்லாம் சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. ஏதாவது ஒரு குழந்தை பால் வாந்தி பண்ணாலோ இல்ல ஃபிட்ஸுக்கு ஏதாவது வந்துச்சுனாலோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, குழந்தைய ஒரு சைடு திருப்பி வச்சுக்குவோம். இப்படி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த வாயிலிருந்து வர்ற எச்சையோ இல்ல பாலோ புறப்போகாம வாய்க்கு சைட்ல போய் அப்படியே வயிற்றுக்குள்ள போயிடும். ஸோ குழந்தைங்களை இந்த மாதிரி சைட்ல திருப்பி வச்சுட்டு நீங்களும் சைட்ல திரும்பிட்டு ஃபீட் பண்றதுனால புறப்போறதுக்கு சான்ஸே கிடையாது. ரெண்டாவது, படுத்துட்டு ஃபீட் பண்ணா காதில் இன்ஃபெக்ஷன் வந்துடும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்சுவலா பிரஸ்ட் ஃபீடிங் கிடையாது. குழந்தைங்களுக்கு புட்டிப்பாலை வாயில வச்சுட்டு நேரா படுக்க வச்சுட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா, குழந்தை இந்த மாதிரி நேரா படுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணும் போதும் கூட பால் காதுக்குள்ள போய் காது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க சைட்ல படுத்துட்டு டைரக்டா பிரஸ்ட் ஃபீடிங்ல சப்பி எடுத்து ஃபீட் பண்ணும் போது காதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்படி போய் காது இன்ஃபெக்ஷன் வருங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தாராளமா நீங்க படுத்துட்டு ஃபீட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சைட்ல படுத்துட்டு ஃபீட் பண்ணும்போது நீங்க அப்படியே தூங்கிடக்கூடாது. காரணம் என்னன்னா, நீங்களும் தூங்கிட்டீங்க, பேபி தூங்கிட்டாங்க அப்படிங்கும் போது நிறைய பால் வர்ற அம்மாக்களுக்கு கண்டினியூஸா பால் பாப்பாவோட வாய்க்கு போயிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்க இது முழுங்காத காரணத்தினால இது புறப்போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேபி ஃபீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எடுத்து விட்டுருங்க. இல்லை நடுவில் நடுவில் கண்டினியூஸாக சப்பிட்டு இருக்காங்கன்னா நீங்க தூங்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். குறை மாச குழந்தைங்களுக்கு இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க படுத்திருக்கிற இடம் ரொம்ப குஷன் மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் டெலிவரி ஆன உடனே உங்களுக்கு எந்திரிக்கிறக்கெல்லாம் சிரமமா இருக்கும். அப்போ ஆப்வியஸாக நீங்க படுத்துட்டு தான் ஃபீட் பண்ணுறது இருப்பீங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் குழந்தை ஒரு மொதல் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஸ்டேஜ்லாம் உங்களுக்கு தூக்கமே கிடைக்காது. நைட் டைம் ஏதோ குழந்தையோட சேர்ந்து படுத்திருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. அந்த டைம்லயுமே நீங்க எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி இருந்தாலும் நீங்க படுத்துட்டு தான் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு பேர் சைட் லையிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களும் குழந்தையும் பக்கவாட்டில் திரும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபீடிங் கொடுக்கறது. இது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ஒரு ரெஸ்ட் மாதிரியே இருக்கும், நீங்களும் டயர்டாக மாட்டீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். பேபி எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு படுத்துட்டு ஃபீட் பண்ணுனா படுத்துட்டு ஃபீட் பண்ணிக்கோங்க, உட்காந்து ஃபீட் பண்ணா உட்காந்து ஃபீட் பண்ணிக்கோங்க, ஃபேன் போடணும்னா போட்டுக்கோங்க, குழந்தைய கவர் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணா நீங்க வீட்டில் செய்யற ஐட்டம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருந்துக்கலாம். என்னங்க டாக்டர், நம்ம படுத்துட்டு சாப்பிட்டாலோ தண்ணி குடிச்சாலோ புறப்போகுது, அதே மாதிரி தானே குழந்தைங்களுக்கும் படுத்துட்டு ஃபீட் பண்ணால் புறப்போகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது அப்படி நடக்காது. இதுக்கு மூணு காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு, நம்ம இதுக்கு முந்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோவில் குழந்தைங்களோட சுவாச குழாய் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கும், இது வந்து குழந்தைங்களுக்கு புறப்போகாமல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு பார்த்தோம். செகண்டு, நேரடியாக மல்லாக்கப்படுத்துட்டு சாப்பிட்டாலோ இல்லை தண்ணி குடித்தாலோ தான் புறப்போகும். குழந்தைக்கு நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நீங்கள் குழந்தை ரெண்டு பேருமே சைடில் திரும்பி தான் படுத்திருப்பீங்க. ஸோ புறப்போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். மூணாவது, குழந்தை பிரெஸ்டில் பாலை சப்பி சப்பி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் வரும், ஒரே அடியாக ஒரே கல்பாக நிறையவெல்லாம் வந்துடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடிக்கும்போது புறப்போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி பொசிஷனில் ஃபீட் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பிரச்சனை தான் வரலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் சைடில் திரும்பி ஃபீட் பண்ணுறதுனால கீழே இருக்கிற பிரெஸ்ட் பகுதியில் இருக்கிற பால்லாம் சரியாக குழந்தைக்கு போகாது, மேலே இருக்கிறது அந்த கிராவிட்டியில் ஈஸியாக வந்துடும். ஸோ இதனால அந்த இடத்துல மட்டும் பால் கொஞ்சம் கட்டி ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்கள் பால் கொடுத்து முடிக்கிற ஸ்டேஜில் எந்திரிச்சு ஃபீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கையில் கொஞ்சம் அந்த பிரெஸ்ட் பக்கத்தை சப்போர்ட் பண்ணி பால் எல்லாத்தையும் வெளியேற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்க ஃபுல்லாகவே ஃபீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரெஸ்ட் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ரெண்டாவது முக்கியமான விஷயம், புதுசா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற மதர்ஸ்க்கு இந்த பொசிஷனிங் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பிரஸ்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பொசிஷனிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் உட்காந்து நல்லா ஃபீடிங் பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த படுத்துட்டு ஃபீட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஃபீட் பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது ரொம்ப காமனான விஷயம், தாய்மார்கள் எங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் என்னோட பால் வந்து தண்ணி பாலா இருக்கு, தண்ணி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனா இதை அவங்களா சொல்ல மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு உனக்கு பால் தண்ணி பால், அதனாலதான் குழந்தைக்கு வெயிட் வரல அப்படின்னு சொல்ற காரணத்தினால அவங்க இந்த டவுட் எங்ககிட்ட கேட்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க நம்பிதான் ஆகணும், இந்த தண்ணி பால் கெட்டி பால் அப்படிங்கறதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லா தாய்மார்களுக்கும் வர்ற பால் கிட்டத்தட்ட ஒரே காம்போசிஷன், ஒரே அளவு, ஒரே திக்னஸ் தான். என்னங்க டாக்டர் சொல்றீங்க, நான்லாம் அமுத்தி பார்த்தேன், பார்த்தா தண்ணி மாதிரி தான் பால் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை தான் நான் சொல்ல போறேன். நீங்க நிறைய வேலை பார்த்துட்டு பயங்கர தாகமா இருக்கு, பயங்கர பசியா இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலான மக்கள் நல்லா தண்ணி தான் ஃபர்ஸ்ட் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தை தூங்கி எந்திரிக்கும் போது பயங்கர பசி இருக்கும், பயங்கர தாகம் இருக்கும். ஸோ குழந்தையோட தாகத்தை ஃபர்ஸ்ட் தீக்கிறது தான் முக்கியம். அதனால குழந்தை பால் சப்பும் போது ஆரம்பத்தில் வர்ற பால் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும், இதுக்கு பேர் ஃபோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். பேபி பால் சப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சு தான் பால் வர ஆரம்பிக்கும். இந்த பாலில் தண்ணி அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எதிர்ப்பு சக்திகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பேபி ரொம்ப ஸ்பீடாக ஸ்டார்டிங்கில் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோர் மில்க் குடித்ததுக்கப்புறம் குழந்தைகளோட தாகம் அடங்கிரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுறது நோட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக ரிதமிக்காக பால் குடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வர பால் வந்து நீர் சத்து கம்மியாகி கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிற ஹைண்ட் மில்க் வரும். இந்த பால் தான் குழந்தையோட பசி தீக்கிறதுக்கு வர்ற பால். ஃபீடிங் எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இதில் நிறைய கொழுப்பு சத்தோட பால் வரும், குழந்தையும் நல்லா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு பசி ஃபுல்லாக ஆறி நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே இதை பல வீடியோகளில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப முக்கியம், கொழுப்பு சத்தில் தான் நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு பேபியை நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா ஒரு பிரஸ்ட்டில் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் ஒரு பிரஸ்ட்லேருந்து வர்ற பால் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற பால் வந்து கொழுப்பு சத்து நிறையா இருக்கும், குழந்தையோட பசியை ஃபுல்லாக தீத்துரும், குழந்தை பால் நல்லா குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிடுவாங்க. பை சான்ஸ் நீங்கள் ஒரு சைடு பிரஸ்ட்டு ஃபுல்லாக எம்டி பண்ணாமல் இதில் பாதி அதில் பாதி கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து குழந்தைக்கு அந்த தண்ணியாட்ட வர்ற பால் மட்டும்தான் போகும், குழந்தையோட வெயிட் கூடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஃபேமிலியில் தண்ணியும் கூட நிறைய குடிக்க விட மாட்டாங்க. பேசிக்கலி தண்ணி நிறைய குடித்தா ரொம்ப நல்லது, ஆனால் தண்ணி குடித்தா பாலுமே தண்ணி மாதிரி வந்துடும், நிறைய தண்ணி குடிக்காதுன்னு நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, தண்ணிக்கு பதிலாக பால் நிறைய குடிக்கலாம், மாட்டுப்பால் குடிக்கலாம், 1 லிட்டர் 1.5 லிட்டர் கூட குடிக்கலாம். இதுவுமே உங்கள் உடம்புல நீர் சத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து பெரும்பாலான குழந்தைகள் முதல் சில மாதங்களுக்கு நைட்டில் தான் அதிகமாக முழிச்சுட்டு இருப்பாங்க, நைட்டில் தான் அதிகமாக ஃபீட் பண்ணுவாங்க, நைட்டில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, டே டைமில் நல்லா தூங்குவாங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க, எழுப்பினால எந்திரிக்க மாட்டாங்க. பட் இதே பேட்டர்ன் தான் எல்லா பேபிஸ்க்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில குழந்தைங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். இதுவுமே நார்மல் தான், உங்கள் குழந்தை இந்த மாதிரி இருந்தால் கவலையெல்லாம் பட வேண்டாம், நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப வசதியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு முக்கியமான விஷயம், பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கட்டின பாலை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டின பாலை கொடுத்தீங்கன்னா பால் புளிச்சிரும், வயிறு கட்டிக்கும், பிரச்சனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த கன்ஃபியூஷன் ஏன் வருது அப்படின்னா, ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சுரந்த பால் வந்து பிரஸ்டில் அப்படியே இருந்துக்கும், அந்த பால் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதனால கட்டின பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு ஃபீடுக்கும் ரெண்டாவது ஃபீடுக்கும் நடுவில் பால் கட்டியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனையோ பேர் ஒரு நாள் முழுசாக பேக்கெட்டில் செயற்கையாக பேக் பண்ண பாலெல்லாம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. இந்த 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பால் கட்டி சேர்ந்ததை பால் கொடுக்கறதுனாலலாம் ஒன்றும் ஆயிராது. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, பால் ரொம்ப ஸ்பீடாக குழந்தைக்கு வரும், குழந்தை வந்து கொஞ்சம் திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இல்லை பால் உங்களுக்கு நிறையா இருக்குது, இந்த கட்டின பால் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் கூட குழந்தைக்கு தேவையான அளவு பால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் புதுசாக வர பால் கூட கொடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த தாய்ப்பால்ங்கிறது ஒரு அமிர்தம் மாதிரி. ஸோ இப்படி எடுத்து விடுற பாலை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பெரும்பாலான தாய்மார்களுக்கு இருக்கிற ரொம்ப காமனான சந்தேகங்களை இந்த வீடியோவில் நான் தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.